அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஆனியன் ரவா தோசை, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம், வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு, புளிச்ச மாவு. எல்லார் வீட்லேயும் இட்லி தோசைக்குள்ள மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்கும். அது மிச்சம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு ரவா தோசை பண்ணிடலாம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம். நான் இதில் ஒரு இது ஒரு 3 ஸ்பூன், இது இந்த மெஷர்மெண்ட்டில் நான் இது ரவா போடுறேன். மைதா, அதே அளவில் மைதா. ஒரு ஆனியன், க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசா, அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அந்த தோசை மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நல்லமிக்காக போட்டுக்கிறேன். அந்த ஆனியன் போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த புளிப்பு எடுத்துரும், மாவோட புளிப்பு எடுத்துரும். அதோட ரவை தண்ணி பதமாக இருக்கணும். இது ரவை ஊறணும். ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம இதை வந்து ஊற விட்டுறணும். இந்த பதத்தில் இருக்கணும். ரவையெல்லாம் உடச்சி விட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் இப்படி ஊறணும். ஊறின அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த தோசை. ஆனியன் தோசை, ரவா ஆனியன் தோசை. இது இதுக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும். இது ஊறுற வரைக்கும் இந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம். இது முதல்ல நான் மிளகா பொடி பண்ணுறது காட்டியிருக்கிறேன், அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. அதுதான் இது. இது வந்து எப்படி நம்ம சுடுறப்ப நான் காட்டுறேன். இப்போ 5-10 மினிட்ஸ் இது ஊறணும். ஊறினப்புறம் கொஞ்சம் சட்னி ரெடி பண்ணிடுறேன். இப்போ மாவு ஊறிடுச்சு. அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம். இப்போ நம்ம ஊற்றிடலாமா? தோசை எப்படி ஊற்றுறோம் பார்க்குறோம். கல் காஞ்சிருக்கு. இழுத்து ஊற்றக்கூடாது. ஒன்று ஆயில் ஊற்றுறேன். கொஞ்சம் நெய், இந்த இட்லி பொடி இருக்குல்லையா, ரெண்டு மாதிரி தூவி விடுறேன். இதில்
மசாலா மொறு மொறு தோசையாயிடும். இப்போ திருப்ப பார்க்கலாம். நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம், பேன்லேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அடுத்தது ஊற்றுற பாருங்கள், அது தேய்ச்சி ஊற்றுறதில்ல. மாவு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னியும். தோசை பாருங்கள், இது ரொம்ப சடனாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸியான இது உங்களுக்கு. மாவு புளிச்சிருந்தால் கூட வீணாக்கிறாதீங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.